everyone. Welcome to Bar Official. Jack's Kitchen. And hi to all support. Thank you for. ஒரு மிக்சர் ஜாரில் மூணு முட்டை எடுத்திருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு டம்ளர் சுகர் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறேன். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு டம்ளரில் முக்கா டம்ளர் பால் எடுத்திருந்தேன், தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால், அதை அரை டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட இடியாப்பா சுடுவோல அந்த பச்சரிசி மாவு ஒரு டம்ளர் எடுத்திருந்தேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்தால் நல்லா, நீங்கள் வந்து பீட் மிஷின் இருந்தால் கூட அதில் நல்லா பீட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். நான் வந்து 5 or 6 ட்ராப்ஸ் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும். பீட் மிஷின் தான் தேவையில்லை, நல்லா கிரைண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பால் இருக்குது, அரை டம்ளர் பால் பால் மட்டும் நமக்கு போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில்வர் கப்பு நான் எடுத்திருந்தேன். இதில் வந்து பட்டர் வந்து எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நான் எடுத்து. உங்கள் வீட்டில் நெய் இல்லை கோகோனட் ஆயில் இருந்தால் கூட இந்த மாதிரி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பவுலையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து 1/4 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. இதே மாதிரியே எல்லா பவுலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துறேன். உங்கள் வீட்டில் இட்லி பாத்திரம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. நான் இடியாப்பா பாத்திரம் தான் எடுத்திருந்தேன். ஸோ இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இடியாப்பா பாத்திரத்தில் இப்படி ஹோல் போட்ட ஒரு பவுல் இருந்தால், ஒரு கோப்பை இருந்தால் கூட அது வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றா சேர்த்து குக் பண்ண ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 20 or 30 minutes வந்து நான் குக் பண்ண வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 30 minutes ஆச்சு, ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வந்து விட்டு பாருங்கள். ஸோ ஒட்டாமல் வந்துச்சா வெந்துச்சுன்னு அடுத்தோம். ஸோ ஒட்டாமல் வந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 5 minutes வந்து நம்ம ஆற விடலாம், அப்போ தான் நம்மளுக்கு அழகாக வந்துடும், கீழே விடும் தன் அதுவே. ஸோ 5 minutes ஆச்சு, பார்த்திங்கன்னா அழகாக வந்துடுச்சு. இது ஒரு பெரிய ஒரு கேக் பவுலில் அதில் ஊற்றி வச்சா கூட பெருசாக ஒரு கேக் மாதிரி ரெடி ஆயிரும். நான் பசங்களுக்கு கொடுக்கறனால இப்படி செஞ்சு கொடுத்து அழகாக சாப்பிடுவாங்க, சின்ன சின்னதாக. ஸோ அதனால் இந்த ஒரு சின்னோண்டு கிணியில் எடுத்து ஊற்றினேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. டீ டைமில் டீ குடிக்கிறப்ப சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா ஸ்வீட்டாக சாஃப்டாக இருந்துச்சு.